அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். வரலாறு காணாத உச்சத்தோடு இந்த வாரம் பங்கு சந்தைகள் நிறைவடைந்துள்ளன. எந்தெந்த பங்குகள் உயர்ந்தன, அதற்கு என்ன காரணம் என்ற தகவலோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திகா. கார்த்திகா, பங்கு சந்தைகள் புதிய உச்சம் தொட என்ன காரணம் உள்ளிட்ட விவரங்களை நீங்க வழங்கலாம். நன்றி திலகா. பங்குச்சந்தை அப்படிங்கிறது பொதுவா ஒரு நாட்டினுடைய நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான ஒரு சந்தை தான் பங்குச்சந்தை அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியான பங்குகளை கொண்ட நிறுவனங்கள் தங்களுடைய லாபம் நஷ்டம் போன்ற நிகழ்வுகளை கொண்டுதான் இந்த பங்குச்சந்தைகளுடைய உயர்வு இறக்கம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. அப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு முக்கியமான நிறுவனங்கள் இருக்கும். அந்த நிறுவனங்களுடைய பங்குகள் உயரும் போது அந்த பங்குச்சந்தைகள் உயர்றது வழக்கமா இருக்கு. அந்த வகையில நேத்து நமக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு இந்திய பங்குச்சந்தைகள். அந்த வகையில ஐடி பங்குகளினுடைய கணிசமான உயர்வு தான் பங்குச்சந்தைகள் நேத்து புதிய உச்சத்தை தொடர்றதுக்கான காரணமா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். நேத்து அதுல ரொம்ப முக்கியமான இரண்டு நிறுவனங்களை சொல்ல முடியும். அதுல என்னென்ன மாதிரியான நிறுவனங்கள் அப்படின்னு பாக்கலாம். இன்ஃபோசிஸ் மற்றும் TCS, இந்த ரெண்டு நிறுவனங்களும் எதிர்பார்த்ததை விட சிறந்த நிதிநிலை அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது முதலீட்டாளர்கள் ஏற்கனவே ஒரு நிதிநிலை அறிக்கை எதிர்பார்த்திருந்த சமயத்துல ஒரு சிறந்த நிதிநிலை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதன் காரணமாகத்தான் இந்த பங்குச்சந்தைகள் உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனுக்கடுத்து இதன் காரணமாக தேசிய பங்குச்சந்தை நிப்டி முதல் முறையா 21,900 புள்ளிகளுக்கு மேல வர்த்தகம் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த தேசிய பங்குச்சந்தை நிப்டி முதல் முறையா 21,900 மேல வர்த்தகமானதுனால முதலீட்டாளர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்ததாக ஆசிய பங்குச்சந்தைகள்ல இறக்கம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணவீக்கம், இந்த மாதிரியான பல காரணங்கள் இருந்தாலுமே கூட இந்திய பங்குச்சந்தைகள் ஒரு உயர்வோடு தான் நேற்று முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா இதன் காரணமாக சென்செக்ஸ் 847 புள்ளிகள் உயர்ந்து 72,568 முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நிப்டி 247 புள்ளிகள் உயர்ந்து முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சென்செக்ஸ் வந்து 847 புள்ளிகள் உயர்வடைஞ்சது, நிப்டி 247 புள்ளிகள் உயர்ந்து 21,894 புள்ளிகள் அப்படிங்கிற இடத்துல முடிவடைஞ்சிருக்கு. இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக 1,764 பங்குகள் ஏற்றம் கண்டிருக்கு, 1,514 பங்குகள் இறக்கம் அடைஞ்சிருக்கு. இது தொடர்பாக முக்கியமான சில விஷயங்களை பேசுறதுக்காக நம்மளோட பங்குச்சந்தை நிபுணர் நாகப்பன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த நேத்து இந்த மாதிரியான பங்குச்சந்தைகள் உயர்வோடு காணப்பட்டதுக்கு பல ரீசன் சொல்றாங்க. உலகம் முழுக்கவே ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கும் போது இந்திய பங்குச்சந்தைகள் ஒரு உயர்வோடு முடிவடைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம்? மிக முக்கியமான காரணம், இந்த நேற்று நடந்ததுக்கு முக்கியமான காரணம் தகவல் தொழில்நுட்ப துறை அது சார்ந்த பங்குகள், அதனுடைய முடிவுகள். நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய 3rd காலாண்டு முடிவுகள் வெளியானது. அது வந்து இந்த முடிவுகள் பிரமாதம்னு சொல்ல முடியாது, ஆனால் சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை அப்படிங்கறதே அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான செய்தியாக இருந்ததுன்னு சொல்லணும். அதனால வந்து நேற்றைய முன்தினம் வந்து இறக்கத்துல இருந்த இன்ஃபோசிஸ் பங்குகள் கூட நேற்று வந்து ஏற்றத்தில் முடிவடைந்தது. நேற்று பங்குச்சந்தை முடிவடைந்ததற்கு பிறகு விப்ரோ நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து அது வந்து அமெரிக்க பங்குச்சந்தையில பார்த்தோம்னா ADR சொல்லுவோம், அமெரிக்கன் டெபாசிட்ரி ரிசிட், குளோபல் டெபாசிட்ரி ரிசிட் சொல்லுவோம். அங்கு வர்த்தகமாகக்கூடிய அந்த விப்ரோ நிறுவனத்தினுடைய பங்கு வந்து 16% நேற்று 17% ஏற்றத்தை கண்டது. இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது பொதுவாக தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குனுடைய ஏற்றமும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடைய பங்கினுடைய ஏற்றமும் வந்து இதுக்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் குறியீட்டினுடைய ஏற்றத்திற்கு. பொதுவா பங்குச்சந்தைகள் உயரும் போது முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதுக்கான காரணம் என்ன? தொடர்ந்து 3 ஆண்டுகளாக, அதாவது கோவிட்க்கு பிறகு மார்ச் 2020 பிறகு வந்து தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் வந்து பங்குச்சந்தை ஏற்றத்தில் இருந்து வருகிறது. இது மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் புல் ரன் சொல்லலாம் இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல. ஸோ இது வந்து எப்போதுமே இப்படியே தொடராது, அதுல ஒரு கரெக்ஷன்ங்கிறது அப்பப்போ வரும், அதுதான் ஹெல்த்தியான கரெக்ஷனா இருக்கும், சந்தைக்கும் அது நல்லது. அப்பப்போ ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படிங்கிறது, அது மிகப்பெரிய அளவுல இது வரைக்கும் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால அது வரலைங்கிறதுனாலே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வரக்கூடிய வாரங்கள்ல அது ஒரு கரெக்ஷன் வரலாம்,
அதனால முதலீட்டாளர்களை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். இந்த ஏற்றம் இப்படியே தொடரும், அதாவது நீண்ட கால அடிப்படையில ஏற்றத்துல இருக்கும்னா கூட இடைக்காலத்துல அவ்வப்பொழுது நின்று நிதானித்து இன்னும் சொல்ல போனா ஒரு இறக்கம் வந்ததற்கு பிறகுதான் ஏறும். அதனால முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. திலகா, தற்போது நீங்க தொடரலாம். நிச்சயமா கார்த்திகா, பங்குச்சந்தைகள் ஏற்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும், இனி அதனுடைய போக்கு எப்படி இருக்கும், கடந்த வார நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் விவாதித்திருக்கிறீர்கள், நிபுணரோடு கலந்துரையாடி இருக்கிறீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.